முதலமைச்சர் பினராயி விஜயனை அவரது வீட்டில் பலமுறை சந்தித்து பேசிய தன்னை ஒருபோதும் பார்த்ததில்லை என அவர் கூறுவது அப்பட்டமான பொய் என தங்க கடத்தல் வழக்கில் கைதான சுப்னா சுரேஷ் கூறியுள்ளார். தற்போது ஜாமீனில் விடுதலையாகி வெளியில் இருக்கும் சுப்னா, தங்க கடத்தல் விவகாரத்தில் முதலமைச்சர் பினராயி விஜயனுக்கும் அவரது குடும்பத்தினருக்கும் தொடர்பு இருப்பதாக தெரிவித்துள்ளார். இதனை அடுத்து பினராயி விஜயன் பதவி விலக கோரி மாநிலம் முழுவதும் போராட்டங்கள் நடந்து வருகின்றன. ஆனால் சுப்னாவை தனக்கு தெரியாது என்றும், இது எதிர்க்கட்சிகளின் திட்டமிட்ட சதி எனவும் பினராயி விஜயன் கூறியுள்ளார். இதனை மறுத்துள்ள சுப்னா சுரேஷ் முதலமைச்சரை திருவனந்தபுரத்தில் உள்ள அரசு அலுவலக வீட்டில் பலமுறை சந்தித்து உள்ளதாக கூறி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளார். பினராயி விஜயனின் குடும்பத்தினரையும் சந்தித்து பேசியுள்ளதாகவும், தேவைப்படும் போது அதனை ஆதாரத்துடன் தெரிவிக்கப் போவதாகவும் அவர் கூறியுள்ளார். எப்படி நாள் முழுக்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோட சோஷியல் மீடியால கம்ப்ளீட்டா கனெக்டடா இருக்கீங்களோ அதே போல நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியையும் பாருங்க. உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் டிவி நெட்வொர்க்ஸ்ல பாக்க ஸ்கிரீன்ல வர சேனல் நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. உங்களின் குரலாக, உங்கள் சார்பாக உலகின் அனைத்து திசைகளிலிருந்தும் நடுநிலையான செய்திகளை அறிய ஸ்டே டியூன்ட் அண்ட் கீப் வாட்சிங் நியூஸ் தமிழ்.